ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 70+70 24 வோல்ட்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடியது. டிசி வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 35 வரைக்குமே கொடுத்துக்கலாம் டிசியாக. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பயன்படுத்துனீங்கன்னா 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான் பயன்படுத்தணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் ஆர்டர், ஒரு 6 பீஸு. அது இல்லாமல் நம்ம டிடிஏ 7265 வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்ளை 24 வோல்ட் கட் போர்டு. பார்த்தீங்கன்னா போர்டு அசம்பிள்டு பண்ணிட்டு சாலரி ஹீல்டெலாம் அடித்து இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நஷ நஷன் இருக்கும். இதுக்கப்புறம் நிறையா வேலை பார்க்கணும். பாருங்கள், உங்களுக்கு போர்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே போர்டு வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி ட்ரை பண்ணியாச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் போர்ட்ஸ். இன்றைக்கான ஆர்டர்ஸ் இது. இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு 5 சேனல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க. இதில் 8 இன்ச் ஸ்பீக்கர் போடுற மாதிரி 70+ ஃபுல்லாகவே 70 வாட்ஸில் கிடைக்கும். ஒவ்வொரு சேனலும் 70 வாட்ஸ்லேயும் கிடைக்கும், 100 வாட்ஸ்லேயும் கிடைக்கும். ஒரே பிசிபி தான். 100 வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோம், 70 வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆர்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் 8 இன்ச் ஸ்பீக்கர் பயன்படுத்துகிறவங்க எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்ஸும் கிடைக்கும். இதே போர்ட்ஸில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ் அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இதே போர்டில் ஒரு சேனலுக்கு 70 வாட்ஸ் வேணாலும் நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம். சேம் பிசிபி தான், பட் கொஞ்சம் வேல்யூ மாறும். 70 வாட்ஸ் வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கலாம், வாட்ஸ்அப்லேயே கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பிசிபி வந்து க்ரீன் கலராக போட்டிருந்தேன், அது ஃபுல்லாகவே வேலை ஃபுல்லாகவே பிசிபி காலி ஆகிடுச்சு. இன்னும் அதை விட சின்னஸ் பண்ணி வேல்யூலாம் மென்ஷன் பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே வேல்யூவோடு அடித்து தள்ளிட்டேன். இப்போ 100 வாட்ஸுக்கான வேல்யூ தான் இருக்கும். 70 வாட்ஸுக்கான வேல்யூ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த போர்ட்ஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்த ஆல்டர் பண்ணி போட்டிருக்கேன். அது நீங்கள் சர்க்கியூட்டை வாங்கி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்த நான் ஆல்டர் பண்ணியிருக்கேன்றத. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் இந்த 5 சேனல் போர்டை ரெண்டு விதமாக இது பண்ணிக்கலாம். ஸ்டீரியோ வேணாலும் இந்த இடத்த கட் ஆஃப் பண்ணிட்டு 100, 100, 70+70 அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட. இப்போ இதே போர்டும் நம்மக்கிட்ட 4-5 விதமாக கிடைக்க போகுது. எல்லா நண்பர்களும் வாங்கி பயன்படுத்தலாம். அதாவது ஒரு 100 வாட்ஸு ஸ்டீரியோவுக்கு 70+70 அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த இடத்த கட் ஆஃப் பண்ணிக்கலாம், கட் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை 5 சேனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டூஇன். அதாவது நிறைய மாடல் பண்ணலாங்க, யோசிச்சுக்கிட்டே போகலாம். பட் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பிசிபி வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்க முடியலைங்க, எல்லாத்துக்கும் பண்ணவே முடியல. அதனால் இந்த மெத்தடில் வந்து கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு பண்ணிட்டோம். இந்த வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலாகவும் பயன்படுத்திக்கிற மாதிரி, இதை வந்து 2.1 கிட்டாகவும் பயன்படுத்திக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்குன்னும் போது 100 வாட்ஸ் இந்த டிரான்சிஸ்டர்லேயே பவர் ஆம்ப் வெளியே வந்து வச்சு கேட்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக ரெடி பண்ணப்பட்டது தான். மோஸ்ட்லி இந்த சர்க்யூட் நல்லாவே இருக்கும், ஃபுல்லாகவே FR4 பிசிபி தான் நண்பர்களே. ஸ்டீரியோ போர்ட்லேயும் இந்த மாதிரி கிடைக்கும், கூடிய விரைவில் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு திரும்ப வந்து 444 திரும்ப வந்துட்டானா அப்படின்ற மாதிரி மறுபடியும் திரும்ப போட வச்சுட்டாங்க எல்லோரும் சேர்ந்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது சுத்தமான படு மொட்டமான ஒரு CDIC போட்டாலும் இந்த சர்க்கியூட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட்ஸ் ஆகாது. 444 நீங்கள் வேணால் கூட வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 80 போர்டு கிட்ட ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு. ப்ரொடக்ஷன் ஆகி முடிஞ்சதும் வீடியோ போடுவோம், தேவைப்படுறவங்க எடுத்து வச்சுக்கலாம். இந்த போர்டு வந்து கேபினெட்டோடு கிடைக்கும், கேபினெட் இல்லாமையும் கிடைக்கும், உங்களுடைய விருப்பம்தான். எல்லாமே ஃபுல் ஒர்க் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அசம்பிள்டு ஆகிட்டுருக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5% ஒர்க் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் ஒர்க் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கூடிய விரைவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன், எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா போர்டு ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் பண்ணுறதுனால ஒரு சிறு ஒன்று போட்டு வச்சா இன்னொன்று அங்கே ஸ்டாக் காலி ஆயிடுது. இந்த மாதிரி இப்போ பிரச்சனையாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஸ் வந்து ஃபுல் காம்பனண்ட்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க.
டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 மந்த்துக்கான ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி. ஏன்னு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து 1 மந்த்து வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணால் அதிலிருந்து அசம்பிளி ஒர்க் நடந்துகிட்ருக்கும் இந்த போர்டு காலியாகும் போது. அதனால் எல்லா போர்டும் ஒர்க்கிங் வேலை நடந்துகிட்ருக்கு. கூடிய விரைவில் எல்லாம் டிஸ்பிளேயில் வந்து காமிக்கிறேன். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வராஜ் ஆடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போர்ட்ஸ் வேணும்னா வீடியோவில் தெரியப்பட்டிருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப்லேயும் இந்த மாதிரி போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது என்ன யூஸிங், என்ன ஓல்ட்டு, அதனோடய விவரங்கள் தெளிவாக கொடுத்துருப்பேன். இப்போ நம்மளுடைய போர்ட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு உங்களுக்கு கிட்டே கொண்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்பீக்கரோட அவுட்புட்டு இன்புட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் போர்ட்ஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து வேலை மெனக்கிட்டு டிசைனிங்கில் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். பேக் சைட்லேயும் இருக்கும். புதுசாக கற்றுக்கிற நபர்களுக்கூடும் இந்த கனெக்ஷனை எங்கே கொடுக்கணும், இந்த கனெக்ஷனை எங்கே கொடுக்கணும் அப்படின்றது விவரங்கள் தெரியும். இதுதான் நம்மளுடைய டிஎஸ்கே லோகோ. போர்ட்ஸில் இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். டீயை நேராக போட்டு எஸ்ஸை உள்ளே விட்டு கே சைடில் போட்டேன். எல்லா போர்ட்ஸ்லேயும் வந்து புதுசாக பிசிபி ப்ரொடக்ஷன் பண்ணதில் எல்லாத்துலேயுமே வந்திருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.